துர்காசரணம். சூரபத்மன் முதலிய அசுரர்கள் கொடுத்த அச்சுறுத்தலால் மிகவும் பயந்து போனார்கள் தேவர்கள் என்று நேற்று பார்த்தோம். பூமாது உரமே அணி எனத் தொடங்கும் சீர்காழி திருப்புகழில் அசுரர்கள் தந்த அச்சுறுத்தலால் பயந்து திருமால், பிரமன், இந்திரன் முனிவர் பலர் யாவரும் ஒன்று கூடி சிவபெருமானிடம் சென்று பகைவர்களை அழிக்கவல்ல ஒரு வீரனை தந்தருள்வாயாக என்று வேண்டியதை பாடுகிறார் அருணகிரிநாதர். பூமாது உரமே அணிமால் மறைவாய் நாளுடையோன் மலி வானவர் கோமான் முனிவோர் முதல் யாரும் இயம்பு வேதம் பூராயமதாய் மொழி நூல்களும் ஆராய்வதிலாது அடல் அசுரர் போரால் மறைவாயுறு வீதியின் வந்து கூடி நீ மாரருளாய் என ஈசனை பாமாலைகளால் தொழுதே என்று பாடுகிறார். இதனை கேட்ட ஈசனார் தத்புருஷம், வாமதேவம், ஈசானம், சத்யோஜாதம், அகோரம் மற்றும் யாரும் அறிந்திராத அதோமுகம் எனும் உள்முகத்தினின்றும் ஆறு பொறிகளை ஆறு நெற்றிக்கண்களிலிருந்து தோற்றுவித்தார். அந்த பொறிகளை அக்னியிடம் கொடுத்தார். அக்னி தேவனால் அந்த வெப்பத்தை பொறுக்க முடியவில்லை. லகு கரம் பொறுப்பன் என திருக்கண் தீ ராகம் அலமரவே கருகச் சிவந்தவனே என்று கந்தர் அந்தாதியில் பாடுகிறார் அருணகிரிநாதர். இந்த தீப்பொறிகள் மிகவும் அற்பமானவை, நான் எளிதில் தாங்கிச் செல்வேன் என்று கர்வத்தோடு சொன்ன அக்னிதேவனை அவனது நிறமும் காந்தியும் வருந்துமாறு கருகிப் போகும்படி கண்களால் பார்த்து கோபித்தவனே என்று முருகனை பாடுகிறார். அக்னியின் தவிப்பை பார்த்த சிவபெருமான் வாயுவின் துணை கொண்டு கங்கையில் இப்பொறிகளை விடுமாறு பணித்தார். செம்கை வெம்தி செச்சைய வாவி விடுக எனும் என்று மற்றொரு கந்தரந்தாதியில் பாடுகிறார். வாயுவும் அக்னியும் அந்த பொறிகளை கங்கையிடம் விட கங்காதேவி அவற்றை சரவண பொய்கையில் சேர்ப்பித்தாள். அங்கு மலர்ந்திருந்த ஆறு தாமரை மலர்களை அவை அடைந்தன. உடனே அங்கு ஆறு குழந்தைகள் தோன்றின. அம்பா, துலா, நிதந்தி, அப்ரயந்தி, மேகயந்தி, வர்ஷயந்தி எனும் கார்த்திகை பெண்கள் அறுவர் அங்கு வர அக்குழந்தைகளை அவர்கள் எடுத்து வளர்த்தனர். சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி என்று கந்தர் அலங்காரத்திலும், மந்தாகினி பிரபவ தரங்க விதரங்க வனசரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பர்யங்க என்று மயில் விருத்தத்திலும் இந்நிகழ்வை பாடுகிறார். அப்போது அங்கே உமையம்மை வருகிறாள். ஆறு குழந்தைகளையும் பார்க்கிறாள். அவர்கள் அம்பொனின் திரு அறை கிங்கிணி கினின் கினின் கினினென குண்டலம் அசைந்து இளம் குழைகளில் பிரபை வீச தந்தன தனந்தனந்தனையென செஞ்சிறு சதங்கை கொஞ்சிட மணி தண்டைகள் கலின் 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 என திருவான சங்கரி மனம் குழைந்துருக முத்தம் தர செழுந்தளர்நடையிட்டு அவளிடம் வந்தனர். அக்குழந்தைகளை அவள் அணைக்க கருணை கூர் முகங்கள் ஆறும் கரமது பன்னிரண்டும் இரு தாளும் உடைய ஓர் மேனியாகி ஒரு திருமுருகனாய் உலகம் உய்ய உதித்தான். உமையம்மையால் ஒன்று சேர்க்கப்பட்டவன் ஆதலால் கந்தன் என்றும், சரவண பொய்கையில் தோன்றியதால் சரவணபவன் என்றும், கிருத்திகை மாதர்களால் வளர்க்கப்பட்ட காரணத்தால் கார்த்திகேயன் என்றும், கங்கை நதியில் விடப்பட்டதால் காங்கேயன் என்றும், அக்னியின் கையில் ஏந்தி கொண்டு செல்லப்பட்டதால் சுசீகரன் என்றும் பலவாறு அழைக்கப்பட்டான் முருகன். எல்லோர் மனத்திலும் ஒரு குதூகலம் உண்டானது. ஆனால் கடல், குன்று, சூரன் ஆகிய மூன்றும் அழுதன. திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ, குன்றழ, சூரழ என்று ஓர் கந்தர் அலங்கார பாடலில் பாடுகிறார். சூரன் தனக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று அழுகிறான். சரி, குன்றும் கடலும் ஏன் அழ வேண்டும்? சூரனுக்கு கவசமாயிருக்கப் போவது க்ரௌஞ்சமலை. அதனையே முதலில் முருகன் வேல் எறிந்து தாக்கப் போகிறான் என்று அது உணர்ந்து கொண்டது போலும். பின்னர்
சூரன் ஒளிந்து கொள்ள இடம் கொடுக்கப் போவது கடல். அக்கடலை வற்றச் செய்து சூரனை அழிக்கப் போகிறான் முருகன் என்பதை கடலும் உணர்ந்து கொண்டது. ஆதலால் அவைகளும் அழுதன. குழந்தை முருகன் சப்பாணி கொட்டிய அழகை மற்றொரு கந்தரலங்கார பாடலில் பாடுகிறார் அருணகிரிநாதர். இரு நான்கு வெற்பும் அப்பாதியாய் விழ மேரும் குலுங்க விண்ணாரும் உய்ய சப்பாணி கொட்டிய கை ஆறிரண்டுடை சண்முகனே. ஒரு குழந்தை தன் இரண்டு கைகளை ஒன்றோடு ஒன்று அடித்து சப்பாணி கொட்டும். ஆனால் முருகனோ பன்னிரு கரமுடைய பரமன். தன் பன்னிரு கைகளை அவன் கொட்டியதும் தேவர்களுக்கு பயம் அகன்றது. மேருமலை குலுங்கியது. எட்டு திக்கில் உள்ள மலைகளும் பாதியாய் உடைந்தன என்று மிகவும் ரசித்து பாடுகிறார். தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை நாளை பார்ப்போம்.